ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகராஜா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் விலக ரொம்ப நாள் இருக்காங்க இல்லைங்களா அந்த நோய்கள் விலக தானம் கொடுக்க வேண்டிய காய்கறிகளும் உணவுகளும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய அலுவலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் சென்னை ரெண்டு இடத்துல இருக்குது இது போக நம்ம அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு இது போக மேலும் தகவல் தெரியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தினசரி இரவு எட்டு டு எட்டு முப்பது இலவச ஜோதிட கேள்வி பதில் நேரம் இருக்குது அதில் ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு ஒரே ஒரு கேள்வி சார் எனக்கு ஒரு பெரிய இதில் வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஒரு சந்தேகமாக இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க ஆன்லைன்லையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜோதிடம் அடிப்படை வகையிலேருந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை வரை ஜோதிட வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதுபோக பிரச்சனை வகுப்புகள் இருக்கோம் நீங்கள் தாம்பூல பிரச்சனைத்துலேருந்து சோழி பிரசனம் குலதெய்வ பிரச்சனோ அஷ்டமூல பிரச்சனை வரையும் நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் வந்து நேரிலேயே கற்றுக்கலாம் ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம அலுவலகத்தில் நிறையா அவங்களுக்காக இப்போ செஞ்சிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காய்கறிகள் தானம் கொடுக்கலாம்னா காய்கறி மட்டும் தானம் கொடுக்கலாமாட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க நான் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காய்கறிகளை தானம் கொடுக்கலாம் இப்போ இல்லை கோயிலில் போய் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் காய்கறி மட்டும் கொடுக்க முடியாது இப்போ உணவு தானமாக தான் கொடுத்தாகணும் அன்னதானமாக தான் இப்போ சாப்பாடு கூட ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்போ என்ன காய் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரெண்டு விஷயத்த கூட ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சனிக்கிழமையில் அல்லது சனி ஓரையில் அல்லது சனியின் நட்சத்திரத்தில் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரம் காலண்டரில் பாருங்கள் போட்டிருப்பாங்க பூசம் மனுஷம் முத்திரட்டாதின்னு சொல்லி அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் இதை தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது என்ன தானம் கொடுக்கலான்னா பீட்ரூட் கூட்டு பீட்ரூட் காய் அல்லது கருணை கிழங்கு இது நீங்கள் என்ன சாப்பாடு செய்வீங்களோ அந்த சாப்பாடு கூட சைடிஷாக இதை தானம் கொடுக்கலாம் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதாரணமாக நான் பருப்பு சாதம் கூட செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பீட்ரூட்டும் சேர்ந்து கூட்டாக வச்சு நீங்கள் தானம் கொடுக்கலாம் அன்னதானமாக பண்ணும்போது அல்லது பீட்ரூட்டை சாதமாகவே பண்ணி கொடுக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை சிம்பிளாக இருக்கும் எளிமையாகவும் இருக்கும் இது பெரிய செலவெலாம் இல்லை உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு தானம் கொடுங்க தான் கணக்கெலாம் இல்லை ஆனால் மினிமம் வந்து நீங்கள் மூணு வாரம் அல்லது பத்தொம்பது வாரம் கொடுக்கணும் அது மூணு சனிக்கிழமையாக இருக்கணும் அல்லது மூணு பூசம் அல்லது அனுசம் அல்லது உத்ரட்டாதி நட்சத்திரத்தின் நாளாக இருக்கணும் மினிமம் இதை ஃபாலோ பண்ணி கொடுங்க பொதுவாக வாத நோயில் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்க ஸ்கின் டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்க தோல் நோயில் பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி இந்த காக்கா வலிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது நரம்புயல் கோளாறுகளுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது ஒரு விசித்திர பரிகாரம் இது எங்கேயும் இதுவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது வந்து ஒரு நல்ல அனுபவத்தில் அற்புதமாக வேலை செய்து நீங்கள் செஞ்சு பார்த்து பயனடைஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன் பெற்றதுக்கு பிறகு கூப்பிட்டு பேசுங்க நன்றி வணக்கம் மேலும் என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்